நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி வச்சுருந்தோம். அதில் ரித்திகா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணேன். பட் மதுவோட ஆன்சர்ஸ் பார்த்து எனக்கு சிரித்து சிரித்து வயிறு தான் வலிக்குது. ரோசி மிஸ், உங்கள் கிளாஸில் தானே மது அப்படின்ற ஸ்டூடெண்ட் இருக்கா? அவளோட எக்ஸாம் பார்த்து நானே அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஷீட் பார்த்ததே கிடையாது. நான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதுதான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணிங்க அப்படின்னா அவளுக்கும் வந்து அவள் ஆன்சர்ஸ் எல்லாம் திருத்திப்பா, அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸும் நல்லா வந்து சிரித்து சிரித்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கூட இருக்கும். எஸ் மிஸ், கண்டிப்பாக ரீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஹீரோயின் மதுவை வந்து கூப்பிட்டுடலாமா? மது, இங்கே வந்து கொஞ்சம் நில்லு பார்ப்போம். எஸ் மிஸ். போச்சு போச்சு, மாட்டணும். மேம் எனக்கு கண்டிப்பாக அடிக்க போகிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நேமும் கிளாஸும் கேட்டிருக்காங்க. நேம் மது. ஓகே, கிளாஸுக்கு எதுக்கு கிளாஸ்னே மறுபடியும் எழுதியிருக்கான்னு தெரிலையே. ஈச் சப்ஜெக்ட்டு 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மேத்ஸில் வந்து இன்னொரு ஒரு க்வெஸ்சனும் ஆடடாக இருக்குது. அது நம்ம ஒப்பீனியன் தான். ஃபஸ்ட்டு மேத்ஸ் க்வெஸ்சனில் 3 க்வெஸ்சன்ஸில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரைட் 50 to 100 சொல்லியிருக்காங்க. மது என்ன பண்ணி வச்சுருக்கா? 50 to 100 அப்படி எழுதி வச்சுருக்கா. இதாவது பரவாயில்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்களேன். டு சேஞ்ச் சென்டிமீட்டர்ஸ் டு மீட்டர்ஸ் வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா? டேக் அவுட் சென்டியா. அது சென்டிமீட்டர்ஸ்லேருந்து சென்டியா மட்டும் எடுத்தால் அது மீட்டர் கிடச்சிருமா? எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன் ஒப்பீனியன் பற்றி கேட்டிருக்காங்க. யார் ஒப்பீனியன் அபவுட் மேத்ஸ்? ஆன்சர் என்ன போட்டிருக்கா தெரியுமா? டியர் மேத்ஸ், ப்ளீஸ் க்ரோ அப் நவ் அண்ட் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் யுவர் செல்ஃப் ரிகார்ட்ஸ் மதுவும். அதுவும் தேங்க்யூ. வேற எப்படி அக்யூரேட்டாக அதே மாதிரியே ஆன்சர் பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியல. இப்படி ஆன்சர்ஸ் எழுதி வச்சா யார் தான் மார்க்ஸ் கொடுப்பா? யாராவது கொடுப்பீங்களா? அதனால இந்த மேத்ஸுக்கு 0 மார்க்ஸ் தான் நான் தரேன். இப்போது நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சனை பாருங்கள். வாட் வில் யூ நெவர் ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வை? அதுதான் க்வெஸ்சன். மது என்ன பண்ணி வச்சுருக்கா? லஞ்ச் அண்ட் டின்னரா. பிகாஸ் இஃப் ஐ ஈட் லஞ்ச் அண்ட் டின்னர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஐ வில் பி ஃபேட் அண்ட் மை ஸ்டொமக் வில் பி ஹெவியா. ஏன் லஞ்சுக்கு சாப்பிட்ற சோறை காலையில் சாப்பிட மாட்டீங்களோ? அடுத்த க்வெஸ்சன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம். வாட் எண்டட் இன் 1896? ஆன்சர் ஒன்று என்ன போட்டிருக்க தெரியுமா? 1895. இப்படி யாராவது ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? முடியலடா. சிரிச்சா எப்படி? நெக்ஸ்ட் பேஜ் வேற இருக்குல்ல. லாஸ்ட் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. என்னன்னு பார்ப்போம் வாங்க. வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்? இதுதான் வந்து க்வெஸ்சன். ஆன்சர் என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இஸ் அ நியூ பிராண்ட் ஆஃப் சர்ஃப் எக்ஸல். சர்ஃப் எக்ஸல் கிளீன்ஸ் க்ளோத்ஸ், Microsoft Excel cleans the laptop. In simpler way, Surf Excel is pour up pour. இந்த க்வெஸ்சனை பார்த்து எனக்கு வந்துச்சே பாருங்க ஒரு கோவம். அந்த ஃபுல் பேப்பருக்கே நான் மீட் மீன் போட்டிருப்பேன். இப்போ வந்து லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போமா? ஹூ வாஸ் சார்லஸ் பாபேஜ் கேட்டிருக்காங்க. பாபேஜ் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு போடாமல் ஒரு மூஞ்சியை வரைஞ்சி அதுக்கு ஒரு மீசை வச்சு ஒரு தலைமுடி வரைஞ்சி அதை மார்க் பண்ணியிருக்காங்க. ஹியர் இஸ் சார்லஸ் பாபேஜா. இதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் தருவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக இதுக்கு 0 தான் தருவேன். அதனால் இந்த ஃபுல் பேப்பருக்கே நான் 0 தான் தந்திருக்கேன். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இனிமேல் நீ எழுதுவ, உன் கையை காட்டி இறி அடிக்கிறேன். வேணா மிஸ் வலிக்குது, என்னை அடிக்க வேணாம்.